ஹாய் அருண்ஜு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. நேத்து நம்ம ஆண்டவருக்கு கோவிட் சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல குவாரண்டைன் ஆயிருக்காரு. இவர் ஏற்கனவே ரெண்டு டோஸ் போட்டதுனால பெருசா எதுவும் பாதிப்பு இல்ல அப்படின்ற மாதிரி டாக்டர் சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ சீக்கிரமே நம்ம கமல் சாருக்கு உடம்பு கம்ப்ளீட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ உங்களோட கேள்வி புரியுது, இந்த வீக்கெண்ட் எபிசோட் அவர் ஹோஸ்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றது தானே. சோ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி ஈவன் தோ இவர் கியூர் ஆயிருந்தாலும் கம்ப்ளீட்டா 14 டேஸ் குவாரண்டைன்ல இருக்கணும் அப்படின்றதுனால இந்த வாரத்தோட எபிசோட் இவர் ஹோஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்றது விஜய் டிவி தான் முடிவு பண்ணணும். பட் எனிவேஸ், அவர் வராரோ இல்லையோ சீக்கிரமே உடம்பு கம்ப்ளீட்டா சரியாகி நார்மல் ஸ்டேஜுக்கு வரணும் நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். ஆக்சுவலா அவர் இங்கிருந்து அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி கோவிட் டெஸ்ட் எடுத்திருக்காரு, அதுல நெகட்டிவ் வந்திருக்கு. அங்க இருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் பாசிட்டிவ் வந்திருக்கு. சோ இவர் பாதிக்கப்பட்டது பிளைட்லயோ இல்ல யூஎஸ்லயா தான் இருக்கும். அதுக்காக இந்தியால கேசஸே இல்லைன்னா நினைச்சிட போறீங்க? இந்தியால இன்னமும் கேசஸ் இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது கம்ப்ளீட்டா கியூர் ஆகிற வரைக்கும் மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. சரி, இப்ப நேத்தோட டாப் 10 சம்பவங்கள் பார்த்தலாமா? சம்பவம் எண் 1, கேப்டன்சிக்கான டாஸ்க். இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா, போன வார டாஸ்க்ல வின் பண்ணவங்க. இப்ப டாஸ்க் என்னன்றது பாப்போம். டாஸ்க் பேர் யோசிச்சிருக்காங்க பாருங்க, பருத்தி வீரனாமா. அதாவது நிறைய பஞ்சு ஒரு இடத்துல கொட்டி கிடக்கும், பசர் அடிச்ச உடனே பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாருமே ஓடி போய் ஒரு டப்பாக்குள்ள பஞ்சை வச்சு அழுத்தணும். ஃபைனலி பஞ்சு டப்பாவோட வெயிட் யாரு ஜாஸ்தியா இருக்குதோ அவங்க வின்னர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யார் ரெண்டு லாஸ்ட் ரேங்க்ல இருக்காங்களோ அவங்கல ஒருத்தரை சூஸ் பண்ணி கேப்டன் ஆகிறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு கூட்டணியா சேர்ந்து போன வாரத்துல தோத்தவங்க டீம் கூடி பேசி சொல்லணும். இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரா குறைஞ்சிட்டு வர்றப்போ இருக்குமா இல்ல வேற்றுகிறக வாசிகள்ட்ட ஐடியாஸ் கேட்பாங்களா ஐடியாஸ் கேட்பாங்களோ அவ்வளவுக்கு கிரைண்டரா. சம்பவம் இன் 2. சோ நம்ம போட்டியாளர்கள் எல்லாம் பயங்கரமா பிளான் போட்டு ரெடியா இருக்கிறாங்க. பசர் அடிச்ச உடனே பஞ்சை எடுத்து டப்பாக்குள்ள போட்டு அழுத்துவாங்கன்னு மட்டும் பார்த்தா, ஒருத்தர் நானா பஞ்சை எடுத்து டப்பாக்குள்ள போட்டு அதுக்கு மேல அவர் சீட்டை வச்சு அழுத்திட்டாரு, இன்னொருத்தர் நானா பஞ்சை எல்லாத்தையும் டப்பாக்குள்ள போட்டு அது மேல படுத்துட்டாரு. ஃபைனலா எல்லாரும் வெயிட் பார்த்தாங்க. அதுல தாமரையும் அபினையும் லாஸ்ட் பாயிண்ட்ல இருந்தாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணும். இந்த மாதிரி இடத்துல நம்மளோட குரல் ஓங்கி ஒழிக்கணும்ன்றதுக்காகவே வீட்டுக்குள்ள ஒரு கேஷ்யூ நோட்டை இறக்கி இருக்காங்கல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, எப்பவும் போல என்னவோ சொல்லி கம்பி கட்டினாரு. அதன்படி தாமரை வேணாம், அபினை தான் வேணும் நீ பேசு, என்ன பேசுறியோ பேசு, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீ வாய விடுவல அப்ப புடிக்கிற பாரு அப்படின்னு நக்கலாவே பிரியங்காவை பார்த்துட்டு இருந்தாங்க. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. சம்பவம் என் 3. நம்ம பிரியங்காவும் இப்ப முடிப்பாங்க அப்ப முடிப்பாங்கன்னு பாத்துட்டே இருந்த நம்ம தாமரை கோபமே வந்தாலும் வெளிக்காட்டாம பல்ல மட்டுமே கடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம தாமரை எதிர்பார்த்த மாதிரியே பிரியங்கா ஒரு வாயை விட்டாங்க. சரி, நீ கேப்டனா வந்தா என்ன பண்ணுவ? ஏன் நீ மட்டும் கேப்டனா இருக்கிறப்ப சொல்லிட்டா செஞ்சப்பல அப்படின்னு உடனே எல்லாரும் சேர்ந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிரியங்காவுக்கு தான் சுத்தி வளைச்சு யாரும் கைத்தட்டினா சுத்தமா பிடிக்காது. சோ என்ன ஆனாலும் சரி, நம்ம சொன்னது தப்புன்னு ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு பயங்கரமா வாதாடினாங்க. பட் பிரியங்காவே இறங்கி செய்யறப்போ தாமர அக்கா சும்மா இருக்குமா? பின்னாடி வேற அக்காக்கு சப்போர்ட்டா நிரூப்பும் சிபியும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும்? சோ அவ்வளவு நேரம் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த நம்ம தாமரை கோகோ கோலா குள்ள மென்டாஸ் போட்ட மாதிரி பொங்கலா இல்ல அதையும் தாண்டி வெடிச்சிட்டாங்க. அந்த காலத்திலே எங்க தாத்தா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், எவ்வளவு பெரிய குடும்பத்தை கட்டி ஆண்டவர் தெரியுமா? அப்பேற்பட்ட தாத்தாவோட பேரனுக்கு இந்த சப்ப ஃபேமிலி கட்டி ஆள தெரியாதா? அதனால நீ பேசணும்ல எதுவும் பேசாத அப்படின்னு செம்மையா காண்டாயிட்டாரு. பின்ன என்ன, அந்த மனுஷன் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாமினேஷனோட விளிம்புக்கு போயிட்டு வராரு. சோ இந்த வீட்டோட கேப்டன் ஆகணும்ன்றதை விட நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்க கூடாதுன்றதுக்காகவே அவர் கேப்டன் ஆகணும்னு நினைப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கம்பி காட்டுற கதை எல்லாம் சொன்ன ஒத்துப்பாரா? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காது.
முட்டாளுக்கு முன்னாடி நீ என்ன சொன்னன்றத ஞாபகப்படுத்தி சொல்லு. எனக்கு மறந்து போச்சு. என்ன வார்த்தை விட்டே நீங்களே சொல்லுங்க சாமி. அந்த வார்த்தை எனக்கு தெரியும். அத நான் இங்க சொல்ல வரும்ல ஊடு. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல அது என்னோடவே இருக்கட்டும் உற்று அப்படின்னு பிரியங்கா கடைசி வரைக்கும் சமாளிச்சாங்க. ஆனா கடைசி வரைக்கும் என்ன வார்த்தை விட்டாங்கன்னு சொல்லவே இல்ல. சரி அதை விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம தாமரை லாஸ்டா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்கப்பா. அது என்னன்னா இங்க பாருங்க பிரியங்கா, உங்களுக்கு அபிநய் ஜெயிக்கணும்னா அபிநய் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போயிருங்க. அதை விட்டு எதுக்கு சாமி தாமரை தகுதி இல்லாதவன் சொல்றீங்க? ஏமா யாரு தகுதி இல்லன்னு சொல்லணுமா? அதுதான் தகுதி இல்லன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க?
எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுற. உங்களுக்கு வெறியும் தான் போவேன். வெறி வரதா? போடா புளிய கூட்டிக்கு போறனுல. சம்பவம் எண் 10 லாஸ்டா நம்ம நாமினேஷன். இதுல ஒன்னு கவனிச்சிங்களா? இத்தனை நாளா நம்ம அபிஷேக பாதியில அமுச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா பைபிள்ல கண்டஸ்டன்டாவே தான் வந்திருக்கு. ரீஎன்ட்ரி கொடுத்த முத வாரம்ன்றதுனால அவர் நாமினேட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு. ஆனா இந்த வீட்டுக்குள்ளேயே ஜாலியா இருக்கிறது அந்த பைபிள்ல தான். வெளியே போனாரு தலைவரு, ஏதோ ஹிமாலயாஸ் எல்லாம் போயிட்டு வந்தாரு, மறுபடியும் இப்ப கண்டஸ்டன்டா உள்ள போயிருக்காரு. யாருக்கு தெரியும், டைட்டில வின் பண்ணா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. எப்படி இருந்துச்சு காமெடி? இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது. இப்ப நம்ம நாமினேட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வாரம் நாமினேட் ஆனவர்கள் 6 பேர். அந்த 6 யாருன்னா, பிரியங்கா, தாமரை, நிரோ, அண்ணாச்சி பாவனி மற்றும் மைக்கி. இதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இந்த வாரம் வெளியே போவாங்க அப்படின்னு. பிரியங்காவை தூக்க 100% சான்ஸ் இல்ல. தாமரை தான் பிக் பாஸ் சீசன் 5 ஹார்ட் பீஸ், சோ அவங்க போகவும் சான்ஸ் இல்ல. நிரூப் டாஸ்க்களின் ராஜா, சோ அவரும் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. பாவனி பயங்கரமான கண்டென்ட் கிவர், அதனால பாவனியும் போக சான்ஸ் இல்ல. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது அண்ணாச்சி அண்ட் ஐக்கி. சோ 100% வெளியே போறது ஐக்கி தான். பேலன்ஸ் இருக்கிற 10% ஏன் அண்ணாச்சினா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற டயலாக யூஸ் பண்றதுக்காக வேணா அண்ணாச்சியை தூக்கினா தூக்குவாங்க. மத்தபடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 90% ஐக்கி தான். நீங்க நினைக்கலாம், ஐக்கி பாவம்யா, பச்சை மண்ணு இருக்கிறத சாப்பிட்டு அழகா காலில் வந்து டிங்கு டிங்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது, அந்த பிள்ளைய ஏன் ஏன் தூக்குறீங்க அப்படின்னு. பட் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கொடுக்குறவங்க தான் கிங்கு குமாரே. நம்ம ஐக்கியால உள்ள லவ்வும் வரல, அடிதடியும் வரல, அப்புறம் எப்படி உள்ள வச்சிட்டு இருப்பாங்க? இந்த வீட்லயே கொஞ்சம் நல்லா ஆறது அந்த புள்ளதான். அந்த புள்ளையும் போயிடுச்சுன்னா நம்ம அபிஷேக் ஆறதுதான் பெஸ்ட் டான்ஸ் நினைச்சுக்கிட்டே ட்ரௌசருக்குள்ள பூரா போந்த மாதிரி ஆடுவாரு. வேற வழி இல்ல, அதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். நாளை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபாய். நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு எப்பவும் போல நிம்மதியா வேலையில போய் தூங்கணும். ஓகே பாய்.